Hi guys, welcome to Sumkalaka. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் தெரியும் தெரியல, இல்லை சொல்ல முடியாது, சொன்னால் பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லிடலாம். ஜெஸ்வரி வந்து விளக்கு கேட்குற அப்படிங்கிறாங்க. இதையெல்லாம் பேச வேண்டிய இடத்துல பேசணும், அதை விட்டுட்டு ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து பேசிக்கிட்டு இருந்து இப்போ அங்கே போய் அந்த கூடத்துக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு நாங்கள் எங்களுக்கு இது வந்து சௌரியமாக இருக்குங்க, இந்த மாதிரி எங்களுக்கு நிதி பிரச்சனை இருக்குது, இல்லை என்ன உண்மை நிலவரமோ அதை சொல்லிவிட்டு அந்த உண்மையான உண்மைத்தன்மையை சொல்லிட்டு போயிடலாம். ஜிஎஸ்டி கவுன்சிலிங் போயிட்டு ஜிஎஸ்டி கவுன்சிலிங் போகாமல் இங்கே வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது எந்த வகையில் சரியாக இருக்குது? இன்றைக்கி நாங்கள் ஜிஎஸ்டியை கைவிடுறதுக்கு மறுபீரியல், அதாவது எங்கள் வரையை விட்டுட்டு ஜிஎஸ்டியில் சேர்கிறதுக்கு மறுபரிசீலனை செய்கிறோம். சரி, அந்த கவுன்சிலிங் போய் எல்லாமே பண்ணியிருப்பீங்க, சரி ஓகே, அந்த இது அங்கே போய் தான் நீங்கள் பேசியிருப்பீங்க. ஆனால் கடைசி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதாவது அது வந்து வரி விலக்கு கொடுத்தாங்கன்னா கூட நாங்கள் வந்து மறுபரிசீலனை செய்கிறோம் அப்படிங்கிற போது என்ன நோக்கம்னு பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்படி ஜிஎஸ்டி கவுன்சிலிங் போயிருந்தாலும் அங்கே போயிட்டு வந்து எங்களுக்கு ஜிஎஸ்டி ஏற்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் நோக்கமாக இருந்திருக்கும். அதனால் அவர் கவுன்சிலிங் போகாத நோக்கமே இதுதான். ஏன்னா ஒரு நிதியமைச்சர் வந்து இது எவ்வளோ இம்பார்ட்டன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு நாம் எதுக்குப்போ அங்கே போய்கிட்டு நாம் என்ன ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டாட போகிறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டார் இருந்த எல்லாத்துக்குமே தோணுது. அது உண்மையும் கூட, ஏன்னா உண்மைன்னு சொல்லிட்டு போயிடலாது, நாங்கள் ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வர மாட்டோங்க அப்படின்னு துண்டாக சொல்லிட்டு போயிடலாம். அதை விட்டுப்பட்டு இப்படி மழுப்பிக்கிட்டு இருக்காரு. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க ஆனால் இவங்களே போராட்டம் பண்ணுறாங்க. இது யாருக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்கன்னு இன்னே தெரியல. இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது போராட்டம், எதிர்கட்சியாக இருக்கும்போது போராட்டம், இது யாருக்கு எதிர்த்து போராடுறாங்க என்னன்னே தெரியல. மத்திய அரசின் வேளாண் சட்டம் மற்றும் தற்போது உயர்ந்திருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் மற்றும் கேஸ் விலை உயர்வை கண்டித்து திமுக சார்பில் தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இப்போ அந்த பிரச்சனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. இந்த மத்திய அரசு அப்படி சொல்றது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சில பேர் ஒன்றிய அரசுங்கிறாங்க, சில பேர் மத்திய அரசுங்கிறாங்க. இதை பார்க்குற குழந்தைகள் என்ன, மத்திய அரசு இது, ஒன்றிய அரசு இது, இது குழம்பிடுறதா என்னென்னு நீங்களும் தெளிவான ஒரு நிலைப்பாட்டுக்கு வாங்க. ஒருத்தர் மத்திய அரசுங்கிறீங்க, ஒருத்தர் ஒன்றிய அரசுங்கிறீங்க, என்ன ஏது என்ன கணக்குன்னு சொல்லுங்கள். போட்டு குழைப்பூட்டு இருக்கிறவங்க எல்லாம் பிச்சுக்கிட்டு பைத்தியமாகறதா இவங்களோட நோக்கமாக இருக்குது. ஏதோ ஒரு குட்டையை குழைப்பூட்டு பைத்தியமாக்குறதா வேலையாக இருக்குது உங்களோடது. டிவியில் மத்திய அரசுங்கிறாங்க, நீங்கள் என்னங்கிறீங்க சட்டமன்றத்தில் ஒன்றிய அரசுங்கிறீங்க, எது உண்மைங்கிறத சொல்லித்தொலைங்க முதல்ல. இப்போ அந்த போராட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதுக்காக போராடிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நோக்கம் வந்து இந்த வேளாண் சட்டம் கேட்கணும், ப்ளஸ் அந்த ஜிஎஸ் வேலை பெட்ரோல் டீசல் விளையாடுறோம், அப்புறம் கேஸ் இது மூணு சம்மந்தம் பேசியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டிக்கு பெட்ரோல் டீசலுக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டாலும் இவங்க போக மாட்டாங்க, கேட்டால் அதுக்கு வேறு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. அப்புறம் இவங்க வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மத்திய அரசு எதிர்த்து போராடுறாரா, இல்லை அவங்க இதுக்குள்ள கட்சிக்குள்ள இருக்கிற அமைச்சர் பிடிஆர்ம எதிர்த்தும் போராடணும் ஒரு முறையாக? ஏன்னா அதுதான் உண்மை. ஒரு கவுன்சிலிங் கூப்பிட்டு போகல, அங்கே போயிருந்தால் விலை குறைச்சிருப்பாங்களோ குறைக்கலையோ அது ரெண்டாவது விஷயம். உங்களோட கருத்து பதிவு பண்ணிக்கலாம், எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் முறையாக போராட வேண்டியது நீங்கள் உங்கள் கட்சிக்குள் இருக்கிற பிடிஆர் அவர்களுக்கு மேலே தான் நீங்கள் போராட்டத்தை முன்வைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கிறப்ப நம்ம இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இப்போ அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி இப்போ நெகட்டிவாக பண்ணி விட்டார். நீங்கள் அவர் மேலேயும் போராட்டம் பண்ணணும், ஏன்னா நீங்கள் முறையான இருந்தால் நீங்கள் அவங்க மேலேயும் நீங்கள் போராட்டம் பண்ணணும். இப்படி ரெண்டு பேருக்கு மேலே தான் நீங்கள் போராட்டம் பண்ணணும். உங்கள் கட்சிக்குள் இருக்கிற உங்கள் மேலேயே நீங்கள் போராட்டம் பண்ணிக்கணும். இப்போ போகிற போக்க பார்த்தா அப்போ அப்படித்தான் இருக்குது. அதுக்கு யார் மேலே என்ன காரணம் போராட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ணணுங்கிற ஒரு நியாயம் வரைமுறை இருக்குது. போராட்டம் எல்லாருமே பண்ணலாம். மத்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலிங்க்கு வாங்க, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டியில் வந்தால் 75 ரூபாய் பெட்ரோல், டீசல் வந்து 68 ரூபாய்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை விட்டு இவங்க கவுன்சிலிங்க்கு போக மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அதுவும் பண்ண மாட்டேன், அதை சொன்னாலும் அதை பண்ண மாட்டேன், நான் இதை சொன்னாலும் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு எதை பண்ணாலும் ஏட்டிக்கு குட்டியாக பேசிக்கிட்டு இன்றைக்கி போராட்டம் பண்ணுறேங்கிறாங்க. எதுக்கு என்னன்னே தெரியாமல் மக்களை குழப்பி விட்டு அந்த வகையில் பார்த்திங்கன்னா குழப்பி விட்டு பைத்தியக்காரன் மாதிரி பண்ணுறாங்க. அதுதான் அவங்களோட முழு நோக்கம். அதேமாரி கேள்வி கேட்டோம்னா அதுக்கு வந்து பதில் தெரியும்னு சொல்கிறது இல்லை, தெரியாதுன்னு சொல்கிறது இல்லை, அது ஒரு ஒல்ட்டலான ஒரு பதிலை ஒரு ஒழட்டி விட்டு அது ஒரு கீழே அது யாருக்குமே புரியாது அந்த பதில், அந்த மாதிரி ஒரு பதில் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு மழுப்பிக்கிட்டு போயிடுறாங்க. இதுதான் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுங்கல் கேர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.